உங்களுக்கு எதுவுமே என்ன பண்ணி எனக்கு பிரச்சனை தீரவே இல்லங்கறவங்க இங்க வந்து அந்த பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு பொண்ணுக்கு 13 வருஷம் குழந்தை இல்ல, ரெண்டு நாளுக்கு முன்ன போன் பண்ணிச்சு. திருமல்ல வாயில இருந்து ரெண்டு அம்மாவாசை வந்து நைட் தங்கச்சா, தாத்தா கிட்ட பழம் வச்சு வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்களுக்கு பரிகாரமே கிடையாது. ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயஸ்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம ஆல்ரெடி நம்ம தாத்தா கோவில், செங்கல் தாத்தா, அப்புறம் ஜீவ சமாதி, ஜலஜீவ சமாதி, ஸ்ரீ வெங்கட சுப்பானந்த சுவாமிகள் அப்படின்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். 2-3 வீடியோ போட்டிருக்கோம், அது நிறைய பேர்கிட்ட ரீச் ஆயிருக்கு. இப்போ அவருக்கான குரு பூஜை நடக்குது. இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹிடன் மிராக்கல்ஸ் மட்டும் நான் இன்னைக்கு சொல்கிறேன். இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பழைய வீடியோட லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அங்கேயும் போய் பார்த்துக்கோங்க. இவரோட ஓவர் வியூ மட்டும் நான் இப்போ ஒன்று சொல்லிடுறேன். இவர் வந்து ஜல ஜீவ சமாதி அடைஞ்சிருக்காரு. ஸ்ரீமத் வேங்கட சுபானந்த சுவாமிகள், இவங்களை எல்லாரும் நாங்கள்லாம் வந்து செல்லமாக கூப்பிடுறது தாத்தா கோவில் அப்படின்னு சொல்கிறோம். இவர் செங்கல் தாத்தா, செங்கல் சுவாமிகள்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இவர் இங்கே வந்து இதுதான் கிணறு, கிணறாக இருந்த இடத்துல உள்ளே இறங்கி ஜல ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாரு. வேர்ல்டுலயே பாத்தீங்கன்னா ஜலஜீவ சமாதி ரெண்டு தான் இருக்கு, அதுல ஒண்ணு நம்ம தாத்தா கோவில். சோ என்னுடைய லைஃப்ல நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு, இன்னும் நிறைய பேரோட லைஃப்ல நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு. குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன எனக்கு தெரிஞ்சு 256 பேர், 46 பேர் கன்சீவா இருக்காங்க, நான் டைரியில எழுதி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் சரி நிறைய மிராக்கல்ஸ் நடக்குது, இதுக்கு மேல என்ன நோட் பண்றதுன்னு நாத்தோட ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்புறம் கல்யாணம் ஆகாதவங்க 50 வயசுல எல்லாம் இங்க வந்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. அப்புறம் நிறைய இந்த செலிபிரிட்டிஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, சத்தம் போடாம சீக்கிரட்டா வந்து அவங்களோட பிரேயர்ஸ் வச்சு அது நடந்து உடனே அன்னதானம் போடுறது, இல்ல அடிக்கடி யாரும் இல்லாத டைம்ல வந்து பாத்துட்டு போறது அப்படின்லாம் நிறைய தேடி தேடி பாக்குறாங்க. அதுல லாரன்ஸ் ராகவேந்திரா, இன்னைக்கு நான் ஷூட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா பொன்னம்பலம் சார் அப்படிலாம் வந்திருக்காங்க. சோ இங்க எதுவும் ஒரு பவர் இல்லாம யாரும் வர முடியாது இல்லையா. சோ இங்க நிறைய 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 மிராக்கல்ஸ் நடக்குது. இந்த அமாவாசை அன்னைக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஸ்டே பண்ணும்போது இந்த உடம்புல இருக்க பிணிகள் எல்லாம் போகுது, நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ அதை நான் வந்து கடவுளுக்கு ப்ரொமோஷன் தேவையில்லை, அதை நான் ஏன் போடுறேன், இது ப்ரொமோஷன் வீடியோனா அப்படிலாம் கிடையாது. என்ன மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணிருப்பீங்க, எங்களை மாதிரி நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுக்காக இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நாங்க போடுறோம். சோ நம்ம எல்லாம் கூட சும்மா போய் சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செலிபிரிட்டிஸ் வந்து ஏன் இங்க எல்லாமே நடக்குதுன்னு திரும்ப திரும்ப வரணும். சோ அவங்களுக்கு போய் சொல்லணும்னோ இல்ல அவங்களுக்கு விளம்பரம் பண்ணணும்னோ அவசியம் கிடையாது இல்லையா. சோ உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எல்லாம் இருந்ததுன்னா தாராளமா சென்னை வண்ணாரப்பேட்டை தியாகராய மெட்ரோல இருந்து பக்கத்துல நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் கோதண்டராமன் ஸ்ட்ரீட் எண்ட்ல வந்தீங்கன்னா நம்மளோட தாத்தா கோவில் இருக்கும். முடிஞ்சா நான் அதனுடைய வழி காட்டுறேன் உங்களுக்கு. பழைய வீடியோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே சரியா இருக்கு. அப்புறம் இன்னும் நிறைய மிராக்கல்ஸ் நடந்திருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா நீங்களாம் ரொம்ப லக்கி, ஏன்னா இந்த மாதிரி ஓபனா இப்படி என்ன சொல்வோம், இதுக்கு வந்து நேத்திர தரிசனம்னு சொல்வோம், இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டுறது. இந்த சமாதியை நீங்க அப்படியே பாக்குறது நீங்க புண்ணியம் பண்ணியிருந்தா மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த வீடியோ எடுத்து போட எனக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு, லைவா காட்டுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்ததுக்கு கோவில் அதிகாரிகளுக்கும் நம்ம ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி நடக்காது கிடைக்காது, அப்புறம் எனக்கு உடம்பு முடியல, நான் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கெல்லாம் போனேன், அப்புறம் ஜாதகம் பார்த்தேன், எனக்கு எதுவுமே நடக்கல அப்படிங்கிறவங்க தாராளமா நம்ம தாத்தா கோவிலுக்கு வந்து இங்க உட்காந்து ப்ரே பண்ணி தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி பார்த்து அது நீங்க இங்க வாசல்ல கால் எடுத்து வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அந்த வைப்ரேஷன், நம்ம தலையெழுத்த மாத்தக்கூடிய கோவில் இதுதான் அப்படின்றத நீங்க ஃபீல் பண்ண முடியும். சோ எனக்கு இந்த அளவுக்கு வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைச்சதுலாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம். நான் இன்னைக்கு வீடு கட்டியிருக்கேன், யூடியூப்ல ஓரளவுக்கு வளர்ந்துருக்கேன்னா அது எல்லாமே தாத்தாவாலையும் கருடாழ்வாரால மட்டும்தான். சோ இப்ப எதுக்காக இந்த வீடியோ திரும்ப போடுறீங்க, ஆல்ரெடி பார்த்தவங்க இந்த ஒரு க்வெஸ்சன் கேட்பீங்க இல்ல, எதுக்காகன்னா இந்த அக்டோபர் மாசம் 26 தேதி தாத்தா ஜல ஜீவ சமாதி அடைஞ்ச நாள் அன்னைக்கு வந்து குரு பூஜையா செலிப்ரேட் பண்றாங்க. நான் இது 2வது வருஷம் நான் அட்டன் பண்ண போறேன். நீங்களும் இங்க வந்து அவரோட குருவருள் திருவருள் எல்லாத்தையும் பெற்றுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அன்னைக்கு ஃபுல்லா அன்னதானம் பண்ணுவாங்க. பிஃபோரா வந்து ஒரு தடவை தாத்தா பார்த்து பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு அன்னைக்கு குரு பூஜையில வந்து கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும். காலையில கோ பூஜையில ஆரம்பிச்சு நைட்டு வரைக்கும் பூஜைகள்லாம் நடந்துட்டு இருக்கும். நீங்க எல்லாத்துலயுமே கலந்துக்கிட்டு உங்களுக்கு எதுவுமே என்ன பண்ணி எனக்கு பிரச்சனை தீரவே இல்லைங்கிறவங்க இங்க வந்து அந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் பண்ணிக்கலான்றது யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கஷ்டம், எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கும், மனுஷன்லாம் பிறந்து கஷ்டம் இல்லாம இருக்காது இல்லையா. அப்படி கஷ்டம் இருக்குன்னு ஃபீல் பண்றவங்க ஒன்ஸ் நீங்க இங்க வந்து பாருங்க, உங்களுக்கான கோவில் இவரா கூட இருக்கலாம், எங்கெங்கயோ போய் சரியாகலனாலும் தாத்தா கிட்ட வந்து சரியான நிறைய பேர் இருக்காங்க.
நான் இப்ப கூட வெளியில இருக்கிறவங்களை நான் ஒரு ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னா நிறைய போடலாம், பட் ப்ரொமோஷன் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இது ப்ரொமோஷன் பண்ணணும்ன்ற அவசியமும் கிடையாது. கடவுளுக்கு சித்தருக்கு எல்லாம் ப்ரொமோஷன்ஸே தேவையில்லை. ஏன் பிரச்சனை தீர்ந்துச்சு உங்களுக்கு வேணும்னா இந்த பிரச்சனையெல்லாம் இங்க வந்து தீர்த்துக்கோங்க. சோ நம்ம 26th அன்னைக்கு நம்மளுடைய குரு பூஜை இருக்கு, மிஸ் பண்ணாம எல்லாரும் வந்துருங்க. அன்னைக்கு நானும் இங்கதான் இருப்பேன், நம்ம எல்லாரும் மீட் பண்ணலாம், தாத்தாவோட அருள பெற்றுக்கலாம். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. நான் மற்ற வீடியோஸ் கூட அவ்வளவு ப்ரெஷர் பண்ணி கேட்க மாட்டேன், இதை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களால வர முடியலன்னா கூட யாராவது வந்தாங்கன்னா அதுல இருந்து 1% புண்ணியம் உங்களுக்கும் கண்டிப்பா வந்தே தீரும். முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் எல்லாரும் வந்துட பாருங்க. இங்க வந்து இப்படி இருக்கவங்க தான் வரணுமா அப்படி இருக்கிறவங்க எல்லாம் வரணுமா, நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், யார் வேணாலும் வரலாம், எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது. வந்து வேண்டிப்பாங்க, அது நடந்தவுடனே அன்னதானம் போடுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் போன வருஷம் ஜூன் 1ஆம் தேதி ஆரம்பிச்சது, இன்னைக்கு வரைக்கும் ஒரு நாள் கூட அந்த அடுப்பு அணையாம போயிட்டே இருக்கு. சோ நீங்களும் எல்லா பிரேயர்ஸும் முடிஞ்சு அன்னதானம் போடணும்னு வேண்டிக்கிறேன். இது கம்பல்சரிலாம் கிடையாது, அன்னதானம் போடுறது நம்மளா விருப்பப்பட்டு போடுறோம். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். தாத்தா வந்து நிறைய மிராக்கிள்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, வெங்கட சுபானந்த சுவாமிகள் தாத்தா. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், ஆனா உங்களுக்கு நிறைய தெரியும்ல. அதுல ஒன்னு ரெண்டு சொன்னா பக்தர்களுக்கு அது ஒரு நம்பிக்கை வர மாதிரி இருக்கும். பாக்குற இந்த கூட்டத்தை பார்த்தாவே தெரியும் தாத்தா எவ்வளவு மிராக்கிள் பண்றாருன்னு. ஓகே, நிறைய பேருக்கு நிறைய மிராக்கள். இப்போ ஒரு பொண்ணுக்கு 13 குழந்தை இல்ல, ஒரு ரெண்டு நாள் முன்ன போன் பண்ணுச்சு. திருமல்ல வாயில இருந்து ரெண்டு இப்போ அமாவாசை வந்து நைட் தங்கச்சான், தாத்தா கிட்ட பழம் வச்சு வாங்கி சொல்றாங்க. இப்போ மாசமா இருக்கான், 13 குழந்தை. 13 ஓகே, சூப்பர்ண்ணா. இது இதுவிட நம்ம இந்த அன்னதானம் தினைக்கும் பண்றோம், ஒரு நாள் கூட தட்டுப்பாடு இல்ல. தாத்தா எப்பயோ குடுக்கறாரு, அதை வச்சு பண்றோம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நிறைவா இருக்கு. எனக்கே நிறைவா இருக்குங்க. போன வாட்டி நான் அது ஒரு 1 இயர் பிஃபோர் 1 இயர் ஆஃப்டர்னு பார்க்கும்போது நிறைய பேர் வந்து, அக்கா நான் உங்களால போனேன், இங்க நடந்துச்சு, இது நடந்துச்சு. எனக்கு 246 மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க, நான் கன்சீவ் ஆயிருக்கேன், நான் கன்சீவ் ஆயிருக்கேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா திருப்பணி வரலாம் நிறைய நடக்குது, எல்லாம் பக்தர்கள் வராங்க பாக்குறாங்க, அவங்க சொல்றாங்க, அந்த கருத்தை வச்சு நம்ம அதுக்கேத்த மாதிரி அடைஞ்சது 18/10/1896 அன்னைக்குதான் ஐயா குரு பூஜை நடந்தாரு. இப்ப வர 26/10/2023 வேளக்கிழமை காலையில 5 மணிக்கே கோபூஜை ஆரம்பிச்சிருவாங்க, வந்து கலந்துக்கலாம். மகா ஆரத்தி இருக்கு, மதியம் ஒரு ஆரத்தி இருக்கு. இங்க வந்து தாத்தாவுடைய இதுவே வந்து அன்னதானம் தான், அன்னைக்கு ஃபுல்லா அன்னதானம் இங்க நடந்துட்டே இருக்கும். 24 hours இங்க அன்னதானம் நடக்கும். கண்டிப்பா வாங்க. குரு பூஜைக்கு வந்தீங்கன்னா ஒரு 100 குரு பூஜைக்கு கோயிலுக்கு போனது ஒரு குரு பூஜைக்கு போனது சமம். ஓகே, நம்மளுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே இந்த சித்த பீடங்கள்ல போனா நீங்கிடும். எந்த ஒரு பரிகாரமும் கிடையாது, சித்தர்களுக்கு பரிகாரமே கிடையாது. வந்தா மட்டும் போதும், அந்த இடத்தை மெடிசா மட்டும் போதும், இந்த மண்ணை காலை தொட்டா போதும், அவங்களுக்கு பரிகாரமே கிடையாது. இந்த சாங்கியம் பரிகாரம் எதுவுமே கிடையாது சித்தர்கள். வரலாம் ஐயா அப்படின்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. எனக்கு கிருஷ்ண பிரசாத் சார் அவர் மூலமா தான் எனக்கு தெரியும், அவர் எனக்கு சொல்லிதான் எனக்கு தெரியும். நான் வந்து போட்டு இப்ப எனக்கு நிறைய மிராக்கல்ஸ், நான் வீடு கட்டினதும் அதுக்கப்புறம் தான் அண்ணாக்கு தெரியும் எனக்கு என்னென்ன வளர்ச்சி நடந்திருக்கலாம் நல்லா தெரியும், உங்களுக்கும் நல்லா தெரியும். சோ என்ன மாதிரி நீங்களும் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வயகம், நீங்களும் எல்லாமே கர்மாலாம் கிளென்ஸ் ஆகி எல்லாம் நல்லது நடக்கணும்னா தாராளமா இங்க வந்துட்டு போலாம். இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன் எல்லாம் கிடையாதுங்க. நான் நல்லா இருக்கேன், வேணும்னா நீங்களும் வந்து நல்லா இருங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ, வேற எதுக்காகவும் கிடையாது. அண்ணா நன்றி. நன்றி. சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, தயவு செஞ்சு ஒரு 5 ஷேராவது பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பை.